வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். தீபாவளி வரத்துக்கு மூணு நாள் இன்னும் இருக்கணும், மூணு நாள் இருக்குது. இருந்தாலும் அட்வான்ஸாக எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடுறோம். அன்றைக்கெல்லாம் பிஸியாக இருப்பீங்க, வாட்ஸ்அப்லாம் ஹாப்பி தீபாவளி அனுப்பிச்சுட்டு இருப்பீங்க. நான் யூடியூப்பில் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நான் என்னுடைய தம்பி எல்லாம் சொல்லுவோம். ஓகே, இனி என்ன டாபிக் பேச போகிறது? எதாவது ஆன் பண்ணுற யோசனை ஆக்சுவலாக இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி பேசலான்ட்டு. தீபாவளியோ என்ன விசேஷமாக இருந்தாலும், தீபாவளி, பொங்கல், பர்த்டே, திருமண நாள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம இது ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி கிஃப்டோ எடுத்து கொடுக்கறதுல நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கா, இல்லாட்டி நம்ம வாங்கிக்கிறதுல ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு அதை பற்றி தான் நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு பேசலான்ட்டு. நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் என்ன சொல்கிறது, கொடுக்கறதுல சந்தோஷமாக, வாங்குறதுல சந்தோஷமாக. கரெக்டான அதுதான். ரொம்ப எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எந்த தீபாவளி இல்லை, தீபாவளி, பொங்கல், பர்த்டே, வெட்டிங் டே, எது இருந்தாலும் நம்ம ஆக்சுவலாக வந்து வாங்குறதோட கொடுக்கறது தான் சந்தோஷம் அதிகம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என் பையன் பர்த்டே போச்சு, என் பேரன் பர்த்டே போச்சு, அதை நான் ஒன்றும் பண்ணல. ஒரு 50 பொட்டலாம் வாங்கினேன், பார்சல் வாங்கி 50 பேருக்கு கொடுத்தேன், 50 வாட்டர் பாட்டில் கொடுத்தேன். ஒரு திருப்தியாக இருந்துச்சு. வாங்கினவங்கன்னா என் பேரனை வாழ்த்துனாங்க, என் பையனை வாழ்த்துனாங்க. ஸோ அது கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் வந்து அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. நல்லவங்களாம் கெட்டவங்களாம் தெரியாது, வயிறு எல்லாருக்கும் பொது. வயிறு நம்மளை வாழ்த்தும், நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போம். அதனால தான் சொல்கிறேன், கொடுக்கறதுல தான் இன்பம் அதிகம் இருக்குன்னு சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை வாங்குறது தான் இன்பம் அதிகம். அது எப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, பொங்கல் போனஸ் வாங்கணும், சந்தோஷமாக இருக்கும்ல? தீபாவளி போனஸ் வாங்கணும், நம்மளுடைய உழைப்பு கிடைக்கிற ஒரு இதுதான், சேலரியோ இல்லாட்டி அதுதான். அது பேச உட்காண்ட என்ன பேச தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம். இல்லை ஆக்சன் சொல்லுங்க, நீ சொல்லி சொல்லு, நீங்க சொல்லுங்க, நீ சொல்ல, நீங்க தான், நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்களேன். அதாவது கொடுக்கறதுல தான் வந்து ஆக்சுவலாக ஹாப்பினஸ் இருக்குது. நம்ம ஏதாவது வாங்கிட்டோன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அதுவே வந்து மைண்டில் நம்மளுக்கு இருக்கும், ஐயோ இது வாங்கியிருக்கோம், ஸோ நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. கேமரா ஆன் பண்ணியாச்சு, பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி பேசு. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் யாருக்கிட்டே எதுவும் கேட்க மாட்டோம். மேரேஜ் ஆகி இப்போ இருக்கும் யார்கிட்ட இது கேட்க மாட்டோம். எங்கள் அம்மாவுடைய பாலிசி, இப்போது இவங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மா கிட்ட இந்த வரதட்சணை சீர் சனத்தியம் எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள் சொல்லிட்டு எங்கள் அம்மா இவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. கரெக்டாக நானும் இது வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட வந்து எத்தி நான் எதிர்பார்க்கல. அவங்களும் கஷ்டப்படுறவங்க, எல்லாருமே பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான். கடவுள் மேலே சத்தியமாக எங்கள் அம்மா கிட்ட நான் எதுவும் கேட்டிருந்தேன் அவனு அப்படி கேட்கறது மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக நான் நினைக்கிறேன். மாமியார்கிட்டேருந்து எதனா வாங்கி செலவு பண்ணுறது அசிங்கம். எனக்கு மற்றவங்க எப்படின்னு தெரியலைங்க, கோச்சிக்காதீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்க காசில் யாருன்னா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தா கூட அந்த பைக்கில் உட்காந்து போகிறது கூசும். அவங்க ஆசை வாங்கி கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாம். என் பையன் எடுத்துக்க, விற்க எடுத்துக்க, 10 ரூபா என்ன வாங்குவான் அவன்? அதே மாதிரி எங்கள் அம்மா பழக்கம் தான் எனக்கும், என் பையனுக்கும் மேரேஜ் பண்ண போனேன். அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, எத்தனை பவுன்னு, அதை பற்றி தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்க, எதையும் என்கிட்ட கேட்காதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட மாட்டேன், எதுவும் தாங்க தாங்கன்னு சொல்ல மாட்டேன். பாத்திரம் பண்ண கட்டளைக்கிட்ட எதுவுமே நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மிகப்பெரிய ரசிகை, என்னுடைய ரசிகையுடைய பொண்ணு தான் என்னுடைய மருமகள் யூடியூப்பில். அது வந்து காட் கிஃப்ட் தான் இல்லையா? அதுக்கிட்ட அதை கேட்டு பாருங்க. எங்கள் பையனையும் அதே மாதிரி தான் நாங்களும் வளர்த்துருக்கோம். யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, எதையுமே வந்து வாங்கக்கூடாதுன்ட்டு. பேப்பர்லாம் பார்க்கணும்ல, வரதட்சணை, கொடுமை, பொண்ணு வீட்டிலேருந்து 50 சவரம் கிட்ட 25 சவரம் போட்டாங்க, 25 சவரம் கொடுக்கல, சித்திரவதை பண்ணி, அதெல்லாம் ஏன் தெரில? அவங்களாம் மனசுகள்லாம் கூட தெரில ஏன் அவங்களாம் ஆக்சுவலாக என்னென்னா, நம்மளுக்கு இப்போ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லைஃப்பு கிட்டத்தட்ட 3/4 முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஸோ இது எல்லாமே வர மருமகிட்டேருந்து நம்ம பணம்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறோம். நம்மளுடைய லைஃப் முடிஞ்சிச்சு, இனிமேட்டு அவங்களுடைய லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு விட்டுடணும், அவ்வளோதான்.
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஹாப்பியாக ஓட்டணும். இது வேணும் அது வேணும்னு கேட்டோன்னா அவங்களுக்கும் சந்தோஷம் இல்லாமல் நம்மளுக்கும் சந்தோஷம் இல்லாமல் ஒரு லைஃப் தான் வந்து இருக்கும். ஆமாம். ஸோ என்னாச்சு? இல்லை இல்லை, இன்னும் பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சு மூஞ்சில். ரைட், ஓகே. அதான் அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, நம்ம கேட்டு வாங்குறதோட கொடுத்து பழகணும் நல்லாயிருக்கும், என்னுடைய பாலிசி இல்லையா? அதுதான் ஆக்சுவல் நல்லது. என்ன சொல்கிறது, வேறு கேமரா ஆன் பண்ணிட்டு முழிக்கிறோம். நீங்களே சொல்லுங்கள், கொடுக்குறது இன்பம் ஜாஸ்தியாக வாங்குறது இன்பம் ஜாஸ்தியான்ட்டு. நேற்று கூட அவார்டு வாங்க சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் அது வந்து நீங்கள் வேறு மாதிரி மீனிங் வச்சு சொல்கிறீங்க. அது வந்து உங்களுடைய திறமைக்கு ஒரு கிடைச்ச ஒரு அவார்டு மாதிரி. அது அதில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு அதை இது பண்ணி வாங்கலை, நீங்கள் காசு கொடுத்தோ இல்லை இது பண்ணியோ வாங்கலை, உங்களுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு அவார்டு அது, அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், சேலரி வாங்குகிறோம், அதெல்லாம் வாங்குறதெல்லாம் இது கிடையாது. அது வந்து நம்மளுடைய உழைப்பு கிடைச்ச ஊதியம் மாதிரி தானே அது. ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் நான். சில சமயம் யோசிச்சு பார்ப்பேன், வாங்குறதுல சந்தோஷம் இல்லாட்டி கொடுக்கறதுல சந்தோஷமாக இருக்கணும், கொடுக்குறதுல சந்தோஷம் நம்ம பேசணும், அது உண்மை தான். வாங்கினாலும் சந்தோஷமா தானே இருக்கும். ஓ, நீ அது உழைப்பு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடுறது வேறு, இது வேறு. அதுதான் சொல்கிறேன் நான் மீனிங். அந்த விஷயத்தில் தான் என் பையன் அந்த வாங்கிறது வேறு, இது சொல்கிறது இந்த பணமோ பொருளோ யாரோ நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிறது சொல்கிறேன். ஆ, ரைட், ஓகே ஓகே. நம்ம கேட்டு வாங்குறதோ இல்லை என்னவோ எதுவோ அதெல்லாமே வந்து இது அதில் ஒரு கிடையாது. மேரேஜ் இது வரைக்கும் நம்ம எதுவுமே வாங்கியிருக்கோம், வேறு என்ன என் கேட்டிருக்கோமா? கடவுள் புண்ணியத்தில் கடவுள் நீங்கள் நல்லா வச்சுட்டுருக்காரு. எவ்வளோ ஒரு கஷ்டமான சமயத்தில் கூட ரொம்ப ரொம்ப பாருங்க, என் சம்பளம் 650 ரூபா, எங்கள் சம்பளம் 750 ரூபா இருப்போ, ஒரு தனி வீட்டில் இருந்தோம். அப்போ கூட நான் யார்கிட்டையும் காசும் கேட்கல, கடனும் வாங்கலை. கேட்டுந்தா கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுப்பாங்க, கேட்கறதுக்கு இருந்தாங்க. கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு நினச்சி மதம் கடன் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு நினச்சி அதே மாதிரியே ஓரளவுக்கு வளர்ந்து நின்ட்டோம். இந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்பு வந்திருப்பாங்க. இப்போது அடுத்த வர ஜென்ரேஷன், இப்போது பெரிய ஒரு பணக்காரனுக்கு ஒரு குழந்த பிறந்தால் அது பணக்காரன் அது மற்ற பற்றி ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் நம்மளை அப்படி கிடையாது. எங்களை ஜீரோவில் தானே ஸ்டார்ட் ஆச்சு, ஜீரோ ப்ராமிஸாக ஜீரோ தான், ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மேரேஜ் ஆகி தண்ணி கொடுத்தன வைக்கிறப்போ காலைல மேரேஜ் ஆச்சு, சாயங்காலம் ஒரு வீட்டில் போய் தள்ளிட்டாங்க என்னை எங்கள் ஒய்ஃபையும். எதுவுமே இல்லை அந்த வீட்டில், இல்லை எதுவுமே இல்லை, பாத்திரம் கீத்திரம் கீத்திரம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பம்பு ஸ்டவ். ப்ரெசன்டேஷன் அந்த பால் குக்கரில், அட்டை பாக்ஸ் இருக்குது பால் குக்கருக்கான, அவரே ஒரு குண்டான். ஒரு 3 கிலோ அரிசி 4 கிலோ அரிசி இருந்துச்சு, அது வச்சு ஒரு மாதம் தரணும் இல்லைங்க, அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டம். நீங்கள் அறுத்தெல்லாம் நீங்கள் நான் சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் மேரேஜ் ஆகி இப்போ கோர்க்குப்பட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த வீட்டில் நாங்கள் இது வரைக்கும் மொதல் நாள் போனப்போ நான் பால் காசுனதோடு அவ்வளோதான், அதுக்கப்புறம் பாலே வாங்கினது கிடையாது. ஏன்னா நான் மார்னிங் வந்து காஃபி டீ அப்போ முன்னாடி சாப்பிட்றது கிடையாது. இப்போவுமே காலையில் எழுந்த உடனே சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிட்டு காஃபி இப்போ சாப்பிடுவேன், இப்போது ஆஃபீஸை விட்டு நின்னதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடிலாம் காலையில் எழுந்த உடனே பிட் காஃபி சாப்பிட்றதோ இல்லை ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காஃபி சாப்பிட்றதோ டீ சாப்பிட்றதோ கிடையாது. இவர் வந்து கடையில் போய் டீயோ காஃபியோ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாரே தவிர நான் வீட்டில் காஃபி டீயே போட்டதில்லை அங்கே குறுக்குப்பட்டியில் இருக்கிற வரைக்கும். பால் வந்தது கிடையாது, பால் வாங்கினது கிடையாது, வாங்கினதே கிடையாது. சக்கரை வந்து பால் நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அங்கே குறிப்பிட்டேன், நாங்கள் இங்கே வாங்கிரு, இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து ரெகுலராக எல்லாமே பண்ணுறோம். அங்கே நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறப்போ காஃபியே போட்டதே கிடையாது, நாங்கள் வீட்டில் டீ காஃபியே போட்டதில்லை. யாராவது வந்தால் கூட எதிர்க்க தான் இருக்குது கடை, டீ கடை, அங்கேருந்து தான் காஃபி வாங்கிட்டு வந்து தான் கொடுப்போமே தவிர வீட்டில் நான் போட்டதே இல்லை. யாரும் வரமாட்டாங்க ஆக்சுவலாக, ஏன்னாக்கா நாங்கள் வந்து அங்கே குறுக்குப்பேட்டையில் இருக்கிறப்போ வாரம் ஃபுல்லாகவே 6 நாளுமே ஒர்க்கிங், சண்டே மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் லீவு, இவருக்குமே சண்டே மட்டும்தான் லீவு. அதை வந்து குழந்தைய வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருந்தோம். ஸோ சாட்டர்டே நைட்டே நாங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே குழந்தைய பார்க்குறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ சண்டே ஒரு நாள் அப்படியாவே போயிடும் எங்களுக்கு. மற்றபடிக்கு நாங்கள் வீட்டில் இருந்தால் தானே யாராவது வருவாங்க, நம்ம ஏதாவது இது பண்ணணும், வீட்டில் யாருமே வரமாட்டாங்க வீட்டுக்கு. ஸோ எங்கெங்கோ ட்ராக் போய் எங்கே மாதிரி போடுச்சு. அதான் அப்போ கூட நம்ம கேட்டுருந்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, இவங்க அம்மாவும் சரி, இவங்க அப்பாவும் சரி, கேட்டிருந்தால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேட்டு வாங்குறதோட கொடுத்து பழகிறது நல்லா சொல்லிட்டு இது வரைக்கும் யார்கிட்டையும் நாங்கள் கேட்டது கிடையாது, கொடுத்து தான் பழக்கம். அந்தளவு கடன் நம்மளை வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் நகல் நட்சத்திரம்லாம் பார்த்துருப்பீங்க, நான் இல்லாத கேளுங்களேன், நீங்கள் வடிவேல் சேகர் நாகேஷ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வேலை சுமாராக இருந்தால் கூட
இவங்க சம்பாதிச்சாங்க. அப்போ கொரோனா டைமில் எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன், அது சொல்லி காமிக்கல. அது ஏன்னா வந்து அந்த நன்றிக்கோசம் இன்னும் எவ்வளோ நல்லா மரியாதை வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த லோன் மரியாதை வச்சுட்டுருக்காங்க. அதுவும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணால் கூட எதுவும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அவங்ககிட்ட. ஆ அதான் எதிர்பார்க்க பிரதிபலன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் எதிர்ப்பு. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. எங்கள் நகல் கலைஞர் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான் பண்ண தெரியும், வேறு எதுவும் பண்ண தெரியாது. அதில் போனப்பறம் தான் எனக்கு தெரியுது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நான் இவரோட ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் நான் போனதில்ல, ஒரே ஒரு தடவை லாஸ்ட் டைம் இவர் அங்கே தேனாம்பேட்டை போனேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் இவங்க கூட எல்லாருமே இது பண்ணாங்க இல்லையா, இப்போ அவன் ஃபுல்லாக மேக்கப் போட்டு எவ்வளோ டான்ஸ் ஆடி எல்லாம் அதில் அது மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாங்க. அதுவும் அந்த குரூப் டான்ஸர்ஸ் எல்லாம் பாவம், இந்த மெயினாக ஆடுறவங்களை விட அவங்க வந்து எல்லா பாட்டுக்குமே கூட ஆடுவாங்க, அவங்களுக்கான வருமானம் அதை விட கம்மியாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டாபிக்ஸில் நாங்கள் பேச வந்தது கொடுப்பதில் சந்தோஷம் அதிகமாக, வாங்கிறதுல சந்தோஷம் அதிகமாக, அது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது சிறந்தது. ஓகேங்களா, இந்த டாபிக் பேச வந்துட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி பேசுறதில்ல பேச ஸ்டார்ட். ஆனால் இன்னைக்கு வந்து யோசித்தோம், ஸோ இது பேசலாம்னு சொல்லிட்டு, பட் என்ன எப்படி பேசுறதுன்றது கரெக்டாக வரல. இவருக்கு பேச தெரியும் ஆக்சுவலாக, எனக்கு எதுவும் சும்மாராக பேசுறேன். நான் வந்து வள குற குறன்னு பேசுவேன், காலி குண்டான கரண்டி கலங்கிற மாதிரி கட கடன்னு பேசுவேன். இது வந்து எதனா மேட்டர் தான் பேசுவேன், ஒன்றே பேசாது சிலண்டாக தான் இருந்தால் கூட எனக்கு பேச தெரியாது. ஓகே தேங்க்யூ. இந்த மாதிரி நாங்கள் பேசணும்னு வச்சிங்கன்னா அடுத்த வீட்டில் அண்ணா அண்ணி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் சொல்லிட்டு நீங்கள் கவன் பண்ணுங்க. அதாவது வந்து டாபிக் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். சொல்றீங்களா டாப்பிக்கு, இந்த டாபிக் பற்றி பேசுங்கன்ட்டு. தேங்க்யூ. ஏதாவது சொன்னீங்கன்னா, நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதை பற்றி அது மாதிரி பேசலாம். எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் பேசுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த வீட்டில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், பை பை. பை பை.